ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பூஜை கூட எப்படி போடுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். தாமரை இதழ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு தான் இந்த ரோஸ் கலரில் நான் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த கூடை இதே மாதிரி வரணுன்னா ஒயர் வந்து நம்ம 3 டைம் 4 டைம் கட் பண்ண வேண்டியது வரும். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்தெந்த ஸ்டெப்பு எப்போ அப்படின்றது புரியும். அதனால் வீடியோவை இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரே டைம் ஒயர் வெட்ட மாட்டோம், அதனால் வீடியோவை பாருங்கள். இப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சந்தன கலர் ஒயர் 8 அடியில் அளந்து ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சே மீதி ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. சந்தன கலரில் மொத்தம் 6 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 8 அடியில் 6 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம், அதுக்கப்புறம் ரோஸ் கலர் ஒயர் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஒரு ஒயர் எடுத்து கட் பண்ண ஒயரை சமமாக மடித்து வச்சுக்கோங்க. இன்னொரு ஒயரையும் கட் பண்ணதை எடுத்து சமமாக மடிச்சுக்கிட்டு நம்ம நார்மல் நாட் போடுவோம்ல, அதை தான் போட போகிறோம். பேசிக் நாட்டு பாருங்கள், இப்படி மடித்து வச்சதை ஒன்று மேலே ஒன்று மாட்டிடணும். இப்போது கீழே இருக்கிறத எடுத்து மேலே வச்சுட்டு அடி ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அடி ஒயர் எடுத்து அந்த மேலே இருக்கிற ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணிங்கன்னா ஒரு நாட்டு வந்துடும். இதுதான் சாதா முடிச்சு பேசிக் நாட்டு. இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஒயரை மேலே தள்ளி விட்டு இழுத்துட்டு அந்த மாதிரி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் சைடுலையும் பார்க்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் தள்ளி விட்டு இப்போ சமமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடணும். இதே மாதிரி தான் நம்ம போடணும். அந்த பக்கம் இருந்தாக்கா இந்த பக்கம் கொஞ்சமாக தள்ளி விடணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 6 ஒயரையும் நம்ம 2 ஒயராக எடுத்து சமமாக மடித்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு அப்படிங்கிற கணக்கில் போட்டு வச்சிடணும். நமக்கு அப்போ 6 ஒயருக்கு 3 நாட் வரும், 3 முடிச்சு வரும் சாதா முடிச்சு தனித்தனியாக. இப்போது இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அடியில் உள்ளது. இப்போது பாருங்கள், மேலே போகிற ஒயரில் ரைட் சைடு உள்ள ஒயரை மடிச்சுட்டு இன்னொரு போட்டு வச்சுருந்தோம்ல அந்த நாட்டு எடுத்துக்கோங்க. 3 மொத்தம் போட்டு வச்சுருந்தோம், இப்போ 2வது முடித்து எடுத்துக்கிட்டோம். நான் பாருங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை எடுத்து காமிக்கிறேன் எப்படிங்கிறது. இப்போது மடிச்சுட்டு அது மேலே அதை மாட்டிட்டு ஒரு நாட் போட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஒரு ஒயரும் அதில் இருக்க ஒரு ஒயரையும் சேர்த்து போட்டால் ஒரு முடிச்சு வந்துடும் பாருங்கள். அதுக்கு இடையில வந்துருச்சு, இதுவும் இதுவும் தான் நம்ம ஜாயின் பண்ணது. அதுக்கு மேலே இருக்கிற நாட் வந்து இது ரெண்டையும் சேர்த்து போட்டது. இப்போ பாருங்கள் அந்த 2வது ஜாயின் பண்ண நாட் இருக்குல்ல, அதுலேருந்து வர ஒயர் எடுத்துக்கோங்க. அதை மடிச்சுட்டு கீழாவில் வர ஒயரை மடிச்சுட்டு இன்னொரு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல சாதா நாட்டு, அதை எடுத்து அதுலேருந்து ஒரு ஒயரை வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இப்படி இருக்கும், நமக்கு மொத்தம் 5 இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் மாதிரி கிராஸ் ஆகும், அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடணும். இப்படி விரித்து வச்சு பாருங்கள், வரிசையாக நம்ம நட்சத்திரம் மாதிரி வரணும். 1, 2, 3, 4 பாருங்கள், 5 இந்த மாதிரி. அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த இடத்துல கீழாவில் உள்ளது நடுப்புற கீழ் பக்கமாக பார்க்கணும், நடுப்புற அந்த ஹோல்ஸ் வர மாதிரி. இந்த பக்கத்துலேருந்து ஒரு நாட் ஒயர் வரும், அந்த பக்கத்துலேருந்து ஒன்று கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிறத சேர்த்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லா டைட்டாக லூஸ் ஆகாமல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு. இதை போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த 2 நாட்டுக்கும் இடையில பாருங்கள் ஒயருங்க இப்படி கிராஸ் ஆகும், அந்த கேப்பில் ஒரு நாட் போடுங்க. அதாவது ஏற்கனவே சாதா முடித்து 2 இருக்கா, அதுக்கு நடுப்புற ஒன்று வரணும். அந்த மாதிரி நம்ம சந்து புள்ளி வைக்கிற மாதிரி வரணும் பாருங்கள், அந்த மாதிரி போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம 6 வந்துடும், சுற்றிலும் வந்துடும் பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சிட்ருக்கா, அது மேலே ஒரு நாட் போட்டுங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் பம்ப்கின் பேஸ்கெட்லாம் போட்டிருக்கோம் பூஜை கூட, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாயிருக்கும் பூஜை கூட.
டியூப் இல்லாமல் ஒயர் வச்சே நம்ம போட்டிருப்போம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கேப்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஒரு நாட் போட்டுட்டோம்னா அது ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி ஒயருங்க இருக்கும். அந்த ஒயரை வச்சே ஒரு ஒரு முடிச்சு நம்ம போட்டுட்டோம். இப்படி போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டார் மாதிரி நட்சத்திரம் மாதிரி தெரியும். நம்ம புள்ளி வச்சு ஸ்டார் போடுவோம்ல, அஞ்சு புள்ளி சந்து புள்ளி வச்சு மூணில் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டார் போடுவோம் கோலம் போடும்போது. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடையில இடுக்கு புள்ளி மாதிரி ஒன்று ஒன்று புள்ளி வர மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டார் மாதிரி. பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு, நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார் மாதிரி அப்படி வருது பாருங்கள். இது மாதிரி தான் போட்டுடணும். இதுதான் அடி நமக்கு மொத்தம். ஒயர் வந்து ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சந்தன கலர் எட்டை கால் எடுத்துக்கோங்க. இப்போ ரோஸ் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழே முக்கால் அடி எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு செட்டு ரோஸ் கலர்லேயே நம்ம மூணு டைம் ஒயர் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் ஒரு ஒயர் ஏழை முக்கால் அடி கட் பண்ணிவிட்டு மொத்தம் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கணும். ரோஸ் கலரில் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கிட்டு பேசிக் நாட் போடுங்க. ஏழை முக்கால் அடியில் பன்னெண்டு ஒயர், பன்னெண்டு ஒயர்னால் நமக்கு ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு தனியாக தனியாக வச்சோம்னா நமக்கு ஆறு வந்துடும். மொத்தம் ஆறு முடிச்சு நமக்கு தனியாக கிடைக்கும், ஆறு நாட் கிடைக்கும். சாதா நாட்டு பேசிக் நாட்டுன்னு சொல்லுவோம்ல அது. பாருங்கள் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ஒரே கலரில் கூட போடலாம். இந்த கலர் வித்தியாசம் கொஞ்சம் தெரியட்டுன்றதுனால அடியில் நான் சந்தன கலர் வச்சுருக்கேன். இன்னொன்று அந்த பார்டர் மாதிரி அது தெரியும். க்ரீன் கலர் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த சந்தன கலருக்கு பதிலாக நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். பன்னெண்டு ஒயருக்கு நமக்கு ஆறு நாட்டு வரும், ஆறு முடிச்சு வரும். இப்போது அதிலிருந்து ஒரு முடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அந்த சந்தன கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இதை அப்படி வைங்க பாருங்கள். இந்த சாதா முடிச்சு அப்படி வச்சோம்னா அதிலிருந்து கீழே வர ஒயரும் இந்த சந்தன கலர் முடிச்சிலேருந்து வர ஒயரும் பாருங்கள் அப்படி இருக்கும். அப்போது அந்த இடத்துல ஒரு முடிச்சு இந்த இடத்துல ஒரு முடிச்சு போடணும் பாருங்கள். அதில் ஒரு நாட்டும் இந்த பக்கம் ஒரு நாட்டும் போட்டுடணும். அந்த ரோஸ் கலரையும் சந்தன கலரையும் சேர்த்து போட்டுருங்க. அந்த சந்தன கலருக்கு மேலே நம்ம அந்த ரோஸ் கலர் போட்டது இருக்கணும். அந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த பக்கம் ஒன்று, மிக்ஸ்டு நாட்டு ஒன்று வந்துருச்சு, ரெண்டு ஒயரும் கலந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த குமிழ் மாதிரி நமக்கு பெண்டாகி வரத்துக்காக இந்த பக்கம் பாருங்கள், இந்தாண்ட ஒரு நாட்டு இந்தாண்ட ஒரு நாட்டு அது ஒரே டைரெக்ஷனில் தான் போகும். அதை அப்படியே எடுத்து சேர்த்து ஒரு நாட் போட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல அந்த குமிழ் மாதிரி நமக்கு வரும். நீங்கள் மற்றதெல்லாம் கிராஸ் ஆகிறது தானே போட்டிருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த ஒரே பக்கமாக அப்படி போகிறது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிக்ஸ்டு நாட் வந்துடும். இப்போ மேலே பாருங்கள் அந்த ரெண்டு சந்தன கலர் ஒயரும் கிராஸாக வந்து நின்றுச்சு. அந்த இடத்துல ஒரு சந்தன கலர் முடித்து போட்டுடணும், அவ்வளோதான். இப்போது ஒரு கால் நமக்கு இதாகிருக்கு, குமிழ் மாதிரி இருக்கும் அது. இப்போது அடுத்தது அதே மாதிரி நம்ம மொத்தம் ஆறு சைடு இருக்கா, ஒரு சைடு நம்ம இப்போ வச்சிட்டோம். நம்ம போட்டதும் ஆறு நாட் போட்டு வச்சுருந்தோம். அந்த ஆறையும் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ஜாயின் பண்ணணும் பாருங்கள். இப்படி வச்சு பார்த்துட்டு அந்த சைடில் போகிற சந்தன கலர் ஒயரையும் அந்த ரோஸ் கலர் நாட்டை அப்படி வச்சோம்னா அதுலேருந்து கீழே வர ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டிங்கனாக்கா ஒரு மிக்ஸ்டு நாட்டு ரெண்டு ஒயரும் கலந்த மாதிரி ஒரு முடிச்சு வந்துடும். இப்போ இந்த பக்கம் ஒன்று போட்டுருங்க. இதை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த வர ரோஸ் கலர் ஒயரையும் ஒன்று போட்டுடணும். அந்த சந்தன கலரையும் அந்த ரோஸ் ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. ஒயர் நீங்கள் வாங்குகிற ஒயர் பாருங்கள், எனது அந்த ரோஸ் ஒயர் கிளாஸ் ஒயரு, சந்தன கலர் ஒயர் வந்து கொஞ்சம் டீலக்ஸ் ஒயரு. ஒயர் வந்து மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற அளவுலேருந்து ஒரு காலடி சேர்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இப்போ போட்டு காமிக்கிறேன்ல, எனக்கு இது சரியாக இருந்துச்சு பாருங்கள்.
ரெண்டு ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒரு நாட்டு, அப்படி ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிட்டு வரணும். மீதி இருக்கிற நாளையும் நாலு இடத்துல, மொத்தம் ஆறு இடம் நமக்கு. ஆறு ரோஸ் கலர் நாட் போட்டு வச்சுருந்தோம், அது மாதிரி போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன் ஆறு சைடு. ஆறு போட்டு வச்சுருந்தோமா, ஆறையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், அந்த கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டையும் அதை நீங்கள் சேர்த்து போடணும். இதிலேருந்து வர கடைசி ரோஸ் கலர் ஒயரும் இந்த பக்கத்துலேருந்து வர கடைசி ரோஸ் ஒயரையும் கிராஸ் ஆகும் ஒன்று மேலே ஒன்று. அதில் ஒரு பேசிக் நாட் போட்டுருங்க, அதை ரெண்டையும் சேர்த்து. அப்போ ஜாயின் பண்ண மாதிரி ஆகிடும், அந்த கேப் இல்லாமல், தனித்தனியாக விரிஞ்சிட்டு இல்லாமல் அது ஒரு நாட்டு வந்துடும். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு நாட்டு, இந்த பக்கம் ஒரு நாட்டு, மொத்தம் மூணு ரோஸ் கலர் முடித்து வந்திருக்கும். இடையில் நீங்கள் அந்த ஒயரு ஃபஸ்ட்டு கீழே உள்ளது அதை போட்டிங்கனாவே அப்புறம் க்ராஸாக அந்த பக்கம் வந்து நிற்கும். இப்போ அந்த சந்தன கலர் முடிச்சுக்கு ஈக்குவலாக சமமாக இருக்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த ரோஸ் மூணு போட்டதுக்கப்புறம் அந்த கேப்பில், அந்த இடையில போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே அந்த லெவல் வந்து வந்துடும். சமமாக அந்த சந்தன கலர் முடிச்சிருக்குல்ல, அது வரைக்கும் சமமாக அப்படி வர மாதிரி வந்துடும். கொஞ்சம் அப்படி இழுத்து வச்சு நெருக்கி வச்சு போட்டிங்கன்னா, மடியில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா வந்துடும். பக்கமாக வச்சு நம்ம இது ரன்னிங் ஒயர் இல்லாமல் தான் நம்ம போட போகிறோம், அதனால தான் ஒயர் இவ்வளோ வெட்டியிருக்கோம். பாருங்கள், இப்போ மூணு, கீழே ஒன்று, அந்த பக்கம் மேலே ரெண்டு வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். சுற்றிலும் அதே மாதிரியே நீங்கள் இனிமே போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், இந்த அதுக்கப்புறம்லாம் நீங்கள் அதை புரிஞ்சிக்குவீங்க எப்படி போடுறேன்றத. அதனால தான் நான் பாருங்கள் இதையும் போட்டு காமிச்சிட்ருக்கேன். அப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னாவே பாருங்களேன், அந்த ஒயர் மேலே ஒயர் சாஞ்சிட்ருக்குது. இந்த மாதிரி தான் இந்த கேப்புங்கள்லையும் போடணும். இப்போது போட்டாச்சு, ஆறு சைடும் பாருங்கள் போட்டுட்டேன். இப்போது அடுத்து ஒயர் இன்னொன்று, இன்னொரு லெக்குக்கு நம்ம வெட்டணும். இப்போது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, ஏழரை அடி எடுத்துக்கோங்க. முன்னாடி ஏழை முக்கால் எடுத்திருந்தோம், இப்போ ஏழரை அடியில் பன்னெண்டு ரோஸ் கலர் ஒயர் கட் பண்ணிக்கணும். பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எப்போவும் போல் நம்ம பேசிக் நாட் போட்டுக்கோங்க. ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சின்னு போட்டு ஆறு முடிச்சு நமக்கு வரும். அதே மாதிரியே எடுத்து தனியாக வச்சுக்கணும். இது ஏற்கனவே கூட போகிறவங்களுக்கு தெரியும், இது புதுசாக உள்ளவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் திருப்பி திருப்பி அதெல்லாம் போட்டு காமிக்கிறதா இருக்குது. டவுட் கேட்பாங்க இல்லைன்னா, இப்போ தான் புதுசாக பழகிறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் பாருங்கள். இந்த மீதி ஒயரையும் ரெண்டு ரெண்டாக சேர்த்து அது மாதிரி போட்டுக்கோங்க. மொத்தம் பாருங்கள் ஆறு நாட் வந்திருக்கும், ஆறு முடிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த இது எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான், அதே ஸ்டெப் பண்ணுங்கள். அதே சந்தன கலர் பாருங்கள் முடிச்சு வந்திருக்கா. இப்போது அதுக்கு மேலே முன்னாடி வச்சு பார்த்த மாதிரியே இந்த இதையும் வையுங்க. அப்படி அங்கே எப்படி போட்டோமோ கீழே அதே மாதிரி தான். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் போகிற அந்த சந்தன கலர் ஒயர் மேலே போகிறது மடித்து அதில் அந்த ரோஸ் கலர் நாட்டிலேருந்து வர ஒரு ஒயரையும் போட்டு சாதா நாட் போட்டுட்டிங்கன்னா ரெண்டு கலரும் கலந்த மாதிரி ஒரு முடிச்சு வரும். அதே மாதிரி இந்த சைடு ஒன்று, மொத்தம் ரெண்டு ஒயரும் கலந்ததே நாலு முடிச்சு வந்துடணும். இப்போ பாருங்கள் அந்த இடத்துல மேலே இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று போட்டுட்டாக்க அப்போ அந்த சந்தன கலர் வந்து மேலே கூம்பாட்டம் நிற்கும். இப்போ இந்த லெக்கும் பெண்ட் ஆகும் நமக்கு. கூட கொஞ்சம் நமக்கு அகலம் வேணும், அதனால தான் நான் இந்த மாதிரி சின்ன கூடையாக போதும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு லெக்கோடு முடிச்சிக்கலாம். இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் மினி பேஸ்கெட் மாதிரி வேணும்னா அந்த ரெண்டு லெக்கோட கூட நீங்கள் முடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ அந்த மாதிரி வந்திருக்கு. கீழே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டு மேலே அந்த சந்தன கலர் வந்தோன்னே நிப்பாட்டணும்.
இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள், அந்த ரோஸ் கலர் வச்சாச்சு. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒரு முடிச்சு போடணும். அதே மாதிரி மீதி எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இடத்துல எப்படி நாம் போட்டணும் இதே மாதிரி தான் சுற்றிலும். நம்ம மொத்தம் ஆறு போட்டு வச்சோம், அந்த ஆறையும் ஆறு இடத்துலையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ஆறையும் எல்லா இடத்துலையும் இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இடையில போடணும், அந்த கேப்பில் போட்டுடணும். கேப்பில் போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒன்று ரெண்டுன்னு வந்துச்சா முன்னாடி ரோஸ் கலரு, மூணு முடிச்சு போட்டிருந்தோமா, இப்போது அந்த ரெண்டுக்கு மேலே மூணு நாட்டு வரும், அதுக்கு மேலே நாலு நாட்டு வரும். அந்த மாதிரி அந்த சந்தன கலருக்கு மேலே வரைக்கும் அப்படி சமமாக வர மாதிரி முடிச்சிடணும். இடுக்கு புள்ளி மாதிரி உங்களுக்கு வந்துட்ருக்கும். கீழே ஒரு ரோஸ் முடித்து அடுத்தது ரெண்டு ரோஸ் நாட்டு இருக்கும், அதுக்கு மேலே மூணு ரோஸு, அதுக்கப்புறம் நாலு ரோஸ் வரும். இது வந்து உங்களுக்கு கஷ்டம் இல்லை, அது கிராஸ் ஆகும், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் அப்படி சாஞ்சி நிற்கும். அந்த மாதிரி உள்ளதை மட்டும் சேர்த்து போடுங்க. பாருங்கள் அப்படி வச்சு பார்த்தோம்னாவே தெரியும், நான் அப்படியே அந்த சைடே போட்டு போயிருக்கேன். இப்போ ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன் அது, ஏன்னா அது ஏற்கனவே கீழே காமிச்சேன்ல அதே மாதிரி தான். ஏற்கனவே ஒன்று ரெண்டுன்னு இருந்துச்சு, மூணு நாட்டு இருந்துச்சு, இப்போது ஒன்று ரெண்டு ஏற்கனவே இருந்தது, அதுக்கு மேலே மூணு நாலு அப்படி முடியும். கீழேருந்து அந்த ரோஸ் மட்டும் என்னன்னீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி வரும். அதே மாதிரி நீங்கள் ஆறு சைடும் பின்னிடணும். பாருங்கள் இந்த மாதிரி தான், ஒன்று ரெண்டு மூணு, அடுத்தது அடுத்தது நாலு, அந்த சந்தன கலருக்கு சமமாக வர மாதிரி. இதே மாதிரி இந்த ஆறு கேப்லையும் போட்டுருங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ற மாதிரியே வரணும். இப்போ அடுத்து ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழை கால் அடி பாருங்கள், ஏழை கால் அடி எடுத்துக்கிறேன். ஏழை கால் அடியில் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கணும், ரோஸ் கலர் ஒயரு. பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ரெண்டு ரெண்டு ஒயர் சேர்த்து ஒரு நாட்னு போட்டு வச்சுக்கணும். பேசிக் நாட் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக அதை காமிச்சிட்றேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதே மாதிரி ஆறு முடிச்சு பாருங்கள் வந்திருக்கு, பேசிக் நாட் ஆறு வந்திருக்கும். இப்போது முன்னாடி நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே தான், இன்ன வரைக்கும் வந்து இந்த சந்தன கலர் ஒயருக்கு மேலே ஒரு நாட்டு வச்சு போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே போடுங்க. நான் அதை வேகமாகவே காமிச்சிட்ருக்கேன், ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஸ்டெப்பு சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதே ப்ரொசீஜர் தான். ஏன் நான் இப்படி மூணு லெக்கு வரைக்கும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, மூணு டைம் அப்படி கட் பண்ணி கட் பண்ணி நம்ம அப்படி போட்டிருக்கோம். வந்து கூட உள்ளார கை விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம கோயிலுக்கு போனால் அந்த தேங்காய் பழம் அது மாதிரி வச்சோம்னாலும் நம்மளால் உள்ளேருந்து கை விட்டு நல்லா அகலமாக எடுக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அகலமாகவே இந்த கூடை வந்திருக்கும், கொஞ்சம் உள்ளார கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் எப்படி நம்ம ஆறு நாட் போட்டு வச்சு அந்த சந்தன கலருக்கு மேலே வச்சு வச்சு ஜாயின் பண்ணமோ அதே மாதிரியே வச்சு ஜாயின் பண்ணணும். அந்த ரோஸ்லேருந்து நாலு பக்கமும் ஒயர் வரும் இல்லையா, அந்த நாலு பக்கத்துலேயும் ஒரு ஒரு நாட் போட வேண்டியது வரும் அந்த ரோஸ் ஒயரை வச்சு. அப்புறம் மேலே ஒரு சந்தன கலர் ஒயர் வந்துடும், சந்தன கலர் நாட் வந்துடும். பாருங்கள் இதே மாதிரி எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி சொன்னோம்ல அந்த இடையில கேப்பில் கிராஸ் ஆகிறத போடணும்னு, அதே மாதிரி தான்.
இப்போது நாலு நாட்டில் முடிஞ்சிருந்துச்சு முன்னாடி. இப்போது அந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில ஒரு நாட்டு அந்த மாதிரியே வரும், இடுக்கு புள்ளி சந்து புள்ளிம்போம்ல அது மாதிரி வரும். இப்போது 5, 6 அந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்கும் ரோஸ் கலரு. கீழேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி மேலே அந்த சந்தன கலருக்கு ஈக்குவலாக, அதாவது அந்த இடம் வரைக்கும் வர மாதிரி வந்துடும். அப்படி உயரை பிடிச்சி பார்த்தீங்கன்னாவே கிராஸாக நிற்கும், சாஞ்சி ஒரு உயர் மேலே ஒரு உயர், அதை வச்சு நம்ம போடணும். இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி யோசித்து போடுங்க, அவ்வளோதான். அது ஃபாஸ்ட்டாக நான் அதுக்கு காமிச்சிட்டேன், ஏன்னா அது திருப்பி திருப்பி அதே காமிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால் இதுக்கு முன்னாடியும் நம்ம எப்படி அந்த லெக்கு போடுறப்போ நம்ம அடியில் அந்த கேப்பில் போட சொன்னோம், அதே மாதிரி தான் இப்போ இந்த கேப்லேயும் நம்ம போடுறோம். பாருங்கள் அப்படி சந்து புள்ளி மாதிரி வந்திருக்கும், 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு வந்திருக்கும் பாருங்கள். அதே மாதிரியே நான் இப்போ எல்லா சைடும் போட்டுட்டேன், 6 சைடும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மேலே போடுறது தான். இப்போது பேஸ் மாதிரி இது எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம போடுறது கூட மேலே ஹைட்டு வரத்துக்காக நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். பாருங்கள் அந்த சந்தன கலர் ஒயர் மேலே ஒரு ரோஸ் கலர் ஒயர் கிராஸ் ஆணுச்சு, அதை அப்படியே போட்டாச்சு. இனிமே ரெண்டு ரெண்டு பாருங்கள், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த இடத்துலலாம் நீங்கள் நாட் போட்டுகிட்டே வாங்க. இன்டூ மாதிரி வந்திருக்கும், பெருக்கல் குறி மாதிரி சாஞ்சி வரும், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாயும், அந்த இடத்துலலாம் நீங்கள் நாட் போடணும். கிராஸ்கட் கூட நம்ம போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது புதுசாக போடுறவங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் அந்த விளக்கத்தை சொல்லணும். ரெண்டு பேசிக்காக என்னென்னா, ரெண்டு நாட்டுக்கும் நடுப்புற ஒரு நாட் வரணும், அந்த மாதிரியே வந்துட்ருக்கும். ஏற்கனவே இருக்கிற ரெண்டு நாட்டுக்கும் நடுப்புற ஒரு நாட் வரும். நம்ம ரன்னிங் ஒயர் கூடனா வரிசையாக ஒரு முடிச்சிக்கு மேலே ஒரு முடிச்சின்னு வரும். இதில் வந்து ஏற்கனவே இருக்கிற முடிச்சிக்கு இடையில ஒரு முடிச்சி அந்த மாதிரி வந்துட்ருக்கும். இது இது நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டிருக்கோம்ல, அந்த ஒயருங்களை வச்சே அப்படியே போட்டு வர போகிறோம். கட்டோடு இருக்கிற ஒயர்லாம் இல்லாமல் நம்ம இதை அப்படியே போட போகிறோம். பாருங்கள் அப்படி நான் வரிசையாக பாருங்கள் அப்படி வச்சு வச்சு காமிக்கிறேன், அப்படி கிராஸ் ஆகுதா அப்படியே போடுங்க. இனிமே நம்ம ஒயர் கட் பண்ணியோ இல்லை எதுவும் நாட் போட்டோ ஜாயின் பண்ண போகிறதில்ல, அவ்வளவுதான். அப்படியே ரவுண்டாக இன்னமே சுற்றி வந்துடும் நமக்கு. இதே மாதிரி நீங்கள் மேலே வரைக்குமே போட்டுக்கிட்டே வரணும். இதுக்கு மேலே ஒரு அப்படியே போட்டுட்டு கிராஸ் ஆகிற இடத்தெல்லாம் பாருங்கள், நான் விட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த ரெண்டு ஒயரை எடுத்து எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்படியவே மேலே வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டுட்டு வந்துடுங்க. அது பார்டர் மாதிரி அந்த சந்தன கலர் ஒயரும் கிராஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தாங்க, இனிமேல் இது மாதிரியே நீங்கள் மேலே வரைக்கும் இனிமேல் எதுவுமே ஜாயின் பண்ணுறதில்ல. பாருங்கள் அந்த சந்தன கலர் ஒயர் அங்கே இருக்குது, அதுக்கு சைடில் ஒரு ரோஸ் கலர் ஒயர் போகும், அதை வச்சு ஒரு முடிச்சு போடணும். பாருங்கள் இப்படி வச்சாக்கா அது பக்கத்துலேயே ஒரு ரோஸ் ஒயர் போகுது, அதை எடுத்து அப்படியே போடணும். இப்போ இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு அடுத்தது ரெண்டு ஒயர் வரும், அப்படியே போட்டுகிட்டே வாங்க மேலே வரைக்கும். கூட முடிக்கிற வரைக்குமே மேலே வரைக்கும் போட்டுட்டு வரணும். மேலே நீங்கள் சமமாக முடிக்கிறதுனாலும் முடிச்சிக்கலாம், இல்லை அந்த இதழ் மாதிரி வருதுன்னா அந்த கேப்பு மட்டும் விட்டுறணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
இந்த சந்தன கலர் ஒயர் பாருங்கள், இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயர் இந்த பக்கம் கோடு மாதிரி வந்துடும், இந்த சைடும் கோடு மாதிரி அப்படி ஒன்று வந்துடும். திரும்பவும் அங்கே நடுப்புற வந்து சந்தன கலர் முடிச்சு ஒன்று வர மாதிரி வரும், திரும்ப அந்த ஒயர் பிரியும், அந்த மாதிரி பார்டரு கிராஸாக ஜிக்ஸாக் மாதிரி அப்படி போகும் அந்த சந்தன கலர் ஒயர். ஓகே, இதே மாதிரியே நீங்களும் சுற்றிலும் போட்டுட்டு வந்துடுங்க. நான் ஃபுல்லாக மேலே வரைக்கும் நான் போட்டுட்டு எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு மேலே எந்த கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது, அப்படியே போட்டுகிட்டே வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன், அது ஒன்றுமே இல்லை. அப்படியே நீங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த இன்ட்டு மாதிரி இருக்கோ போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் அப்படியே வந்துடும். நான் அந்த சந்தன கலர் முடிச்சு பாருங்கள், அந்த மேலே ரெண்டு முடிச்சு வர வரைக்கும் போட்டுட்டு அந்த மூணாவது முடிச்சிக்கு அந்த பார்டர் மாதிரி அந்த சைடாக வருதில்ல, அதை போட்டுட்டு ஒரு ஒரு கேப் மட்டும் நான் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நமக்கு இப்படி டிசைன் வந்துடும். அது நம்ம பண்ண தேவையில்லை, நம்ம கீழேயே நம்ம அந்த ஜாயின் பண்ணப்போ இந்த டிசைன் வர மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மேலே முடிக்கிறப்ப மட்டும் நீங்கள் அந்த சமமாக போட்டு முடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் முடிச்சிக்கலாம், இல்லை இதழ் மாதிரி வர மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு கேப் மட்டும் விட்டுறணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த சந்தன கலர் பார்டர் மாதிரி போட்டுட்டு அந்த அதுக்கப்புறம் வரதை ஒரு ஒரு கேப்பில் விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ மேலே இருக்கிற ஒயரை எப்பயுமே சொருகிட்டு தான் அட் சைடில் உள்ளதோ சொருகணும். மேலே அந்த சந்தன கலரில் முடியுதில்ல, ஃபஸ்ட்டு எப்பயுமே சொருகும்போது அந்த மேலே உள்ளதை ஃபஸ்ட்டு சொருகிருங்க. அதை அதே போட்டுட்டு வந்த முடிச்சிலேயே சொருகிறாதீங்க, அதுக்கும் கீழே அந்த ரெண்டாவது வரிசையிலேருந்து சொருக ஆரம்பிக்கணும். அப்படியே நீட்டமாக மடங்காமல் சொருகிருங்க. எவ்வளோ தூரம் உங்களால் சொருக முடியுதோ அவ்வளோ தூரம் நீட்டமாக சொருகிருங்க. குறைஞ்சது ஒரு அஞ்சு நாட்டில் நாலு நாட்டிலையாவது சொருகிடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மேலே போடும்போது ஒயர் பத்தலை அந்த மாதிரி வந்துச்சுனாலும் நீங்கள் இந்த ரெண்டாவது சந்தன கலர் வருதில்ல அதோட கூட முடிச்சிக்கலாம். மேலே அந்த நுனியில் இருக்கிற அந்த சந்தன கலர் ஒயரை ஃபஸ்ட்டு சொருகிடணும். ஃபஸ்ட்டு நாட்டு மேலே எண்டில் உள்ளதை சைடில் போகிற லைனில் ரெண்டாவது லைன்லேருந்து சொருகிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒயருங்களெல்லாம் பாருங்கள், அதே மாதிரி தான் பின்னிட்டு வந்த இடத்துலையே சொருகக்கூடாது, அதுக்கும் கீழே இருக்கிறதுல சொருகணும் அடுத்த லைனில். இதே மாதிரி பாருங்கள், அந்த பக்கம் நான் சொருகியிருக்கேன். இதே மாதிரி நீட்டமாக சொருகி விட்டுருங்க, எவ்வளோ ஒயர் இருக்கோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சொருகி விட்டுருங்க. இந்த சைடு போகிறது இந்த சைடும் அந்த சைட்லேருந்து வர ஒயரை க்ராஸாக அப்படியே சொருகிடணும். சொருகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள ஒயருங்களை கட் பண்ணி போட்டுடணும். பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது கூட பாருங்கள், கட் பண்ணிட்டேன், இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு, இதழ் மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு. உள்ளார பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி அகலமாக இருக்குது. நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய அதில் திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். பூஜைக்கு கோயிலுக்கு என்னென்ன ஐட்டம் வச்சு எடுத்துகிட்டு போகமோ எடுத்துகிட்டு போக முடியும். மூணு லெக் வச்சு நான் போட்டிருக்கேன், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அந்த கேப்புக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டு போட்டு கூட அந்த நடுப்புற அந்த மஞ்சள் கலர் கேப்புக்கு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட்டு கூட அதுக்குள்ளார நீங்கள் சொருகிட்டிங்கன்னா அந்த கேப்பும் இருக்காது லாஸ்ட் அடியில். நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள் இந்த கூடையை. இதுக்கு நான் கைப்பிடி போட்டிருக்கிறேன். அந்த கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன். இதே வீடியோவிலேயே நம்ம போட்டோம்னா ரொம்ப லெங்க்த்தாக போயிடும்ல வீடியோ, நீட்டமாக நிமிஷம் அதிகமாகிடும். அதனால் அடுத்த வீடியோவில் நான் கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு, இன்னும் நிறைய கூடைகள் போட்டிருக்கேன், நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ.